மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 உங்கள் விஜயில். படம் எடுக்கிறதா, படம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசினஸா, எல்லாமே கிளாரிட்டியா இருக்கு. தமிழ்ல மத்தரம் அங்கங்கே அடிச்சுட்டு ஒரு முக்கியமான நபர் சொல்றாரு, நம்ம போய் ஒரு ப்ராஜெக்டுக்காக பாம்பேல போய் உட்காந்து ஒரு பிரிதான் இங்க இருக்கிற தயாரிப்பாளர், ஐயையா அவன் லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கான், இந்த பாத்துக்கோங்க அப்படின்னு. ஐயா அப்ப எல்லாம் என்னப்பா சும்மா படம் எடுப்பாயப்பா அப்படின்னு, நாங்கள் அதில் அவங்க கரெக்டாக ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு. இவர் பெரிய வெண்ணை, இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இவர் ஐயா எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர்னு எனக்கு அவசியம் இல்லை சொல்லணும்னு. என்ன இதில் என்னையா அது, ஒரு வாழ்த்து தெரிவிச்சு நல்லா இருக்கட்டுமே, அவன் ஒரு 100 படம் எடுக்கட்டுமே. அப்பா அப்படியாப்பா, சரிப்பா அவனோட ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, அவன் ஒரு 100 படம் எடுப்பாப்பா, நல்லா இருக்காம்பா அப்படின்னு. யாருமே விரும்பி கடனாளியே ஆறது கிடையாது. ஒரு ஓட்டம், என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு 4 விநியோகஸ்தர் விடியல் ராஜன் எல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு விஜய் படம் எடுக்கிறாங்க, நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு படம் நான் எடுத்து பெரிய ஹிட்டு கொடுக்குறேன், ஹிட்டு கொடுத்துட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க, அடுத்து ஒரு 4-5 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, அப்படியே கொஞ்சம் அகலக்கால் மாற என்னென்னா டக்குன்னு ஒரு 4 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்க மாட்டோமா, ஒரு 5 கோடி ரூபா சம்பாரிச்சிட மாட்டான்னு ஆசை. அடி வாங்க வாங்குது, 4 இடத்துல வாங்கி போட்டு அந்த படத்தை வாங்குறான், மாட்டிக்குது. அது 10வது 20வது 30வது 40வது ஆளே காணாம வீட்டில் இப்படி உட்காந்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லாக்கு, அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஒரு டீம், அங்கங்கே அங்கங்கே கனெக்டடு, அவ்வளோதான். அது படமே வராது, படம் வராதுன்னா அந்தந்த செட்டில்மெண்ட்டு, அவங்க வீடை விற்று காடை விற்று எல்லாத்தையும் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணால் கரெக்டான சோர்ஸ் கிடைக்கணும், சோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஆதங்கத்தை நான் வெளியே சொல்கிறதுக்கு என்றைக்கும் நான் தயங்க மாட்டேன். அந்த ஆதங்கத்தினால 4 விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நான் வந்து என் மேலே வந்து அடி வாங்கவும் நான் தயார். சில விஷயங்கள் அப்பா மாதிரி அவ்வளோ நான் வந்து வெளிப்படையாக வந்து அப்பா வந்து என்ன அவரெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக வச்சிட்டோம் நாங்கள். எங்கள் கேட்டகரி முன்னாடி போர்ப்பட தளபதி மாதிரி அவர் முன்னாடி போயிடுவார், அவருக்கு பின்னாடி பேசுகிறவங்க எல்லாம் வந்து சீரியஸ் சார். அவர் என்றைக்குமே வந்து முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பின்னாடி நாங்கள்லாம் வந்துட்டு இருப்போம், எங்களுக்கு கொஞ்சம் தான் விடுவார். அதையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சினிமாவுக்கு ஒரு திரையை நாங்களே நல்லபடியாக உருவாக்கணுங்கிறதா தான் வந்து அவர் ஒரு சீனியராகவும் நானும் ஒரு நான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனிதனாகவும் நான் கேட்டுக்கிறேன். சினிமா வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். இன்றைக்கி இந்த ப்ரெஸ் அவங்களாம் இருக்காங்க, ஒரு அட்ரஸுங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து போய் சேரணும். அஜய் கிருஷ்ணா என்னோட மாப்பிள்ளைக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹீரோ தம்பி அவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, அவரும் என்னோடய சொந்தக்காரர் தான். அவர் வந்து நல்லா வந்து ஒரு 4-5 படங்கள் நல்லா இந்த இப்போல்லாம் வந்து ஜென்ரேஷனில் வந்து தனுஷ் மார பசங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், நானும் சின்ன ராமசாமி சாரும், அப்போ யாரை போடலாம், கருப்பாக யார் இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஐயையோ 40 வயசு ஆயிடுச்சே, நான் 20 வயசுலேருந்தா நான் நடிச்சிருப்பேன் மாமா அப்படின்னு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், கருப்பாக ஆர்டிஸ்ட் இல்லை, சக்கச்செவேன்னு புள்ளைய. அதுவும் இவங்க வேறு என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்க தயாரிப்பாளரை புள்ளைய நல்லா கலராக பெற்று விட்றாங்க, அதனால் அமுல் பேபி வேறு வந்து நிற்குது. காட்டு கிடப்பில் அடிச்சு கிடிச்சு போனால் தானே வந்து அது இப்படி நிற்கும், தம்பாக வந்து நிற்கும். அதனால் நல்லா வந்து நல்ல சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கதை தான் வந்து ஹீரோ, கண்டென்ட்டு தான் ஹீரோ. அவன் பேசுகிறான், எல்லா ஓடிடியிலே சொல்கிறான் கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும்னு. அப்போ தயவுசெய்து வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் விட்டுட்டு கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி படங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா எடுங்க. சினிமா வாழட்டும், சினிமா வாழட்டும், சினிமா வாழட்டும். நன்றி. சினிமாவின் சிரமங்களை பேசி சென்ற ஆர் கே சுரேஷ் தலைவரை சொல்லாம போயிட்டேன். தலைவரை 30 கடை ஓபன் பண்ணீங்கல்ல, ஒரு 30 படம் எடுங்க. எங்க சிறு அத்தனை இயக்குநர்கள் வந்து இருக்காங்க, 30 படம் எடுங்க. உங்களுக்கு நாங்களும் சேர்ந்து ஸ்டூடியோ 9 சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம், அப்பாவும் கூட இருப்பார். நன்றி நன்றி நன்றி. கதை பண்ணுற ஆக்ஷன் ஹீரோ பண்ணணும்னு முடிவு பண்ணது வந்து இந்த ஷாஜகான படத்தில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அப்போ முடிவு பண்ண இவருக்கு வந்து ஃபேன்ஸ் ரெடியாக இருக்காங்க ஆக்ஷன் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் தான் பண்ணது பகவதி. உண்மையிலே தேவாசரம் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான் சொல்லுவேன்.